வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மத்தியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு இந்த மகரலக்கணம் மகராசி அன்பர்களுக்கு இந்த ராய் கேது பயிற்சி பலன்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மகரலக்கணம் அன்பர்களுக்கு லக்கணப்படி இது ஒன்றாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் மகரம் பத்தாம் இடம் இது லக்கணப்படி அஞ்சாம் இடம் இது காலபுருஷன் அடிப்படையில் ரெண்டாம் இடம் இது லக்கணப்படி ஒன்பதாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் ஆறாம் இடம் இது லக்கணப்படி பதினொன்றாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் பன்னெண்டாம் எ எட்டாம் இடம் ஸோ இந்த வீடுகளை தான் உங்களுக்கு இயக்க போகிறார் ராகு கேது அப்போ மகரலக்கணத்துக்கு உள்ள திரிகோணம் மகரலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு வர்றாரு அப்போ இந்த ஜாதக அடிப்படையில் இந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் அதாவது யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் ஆகும் ஏன்னா அஞ்சு பதினொன்று ஏற்கிறாரு அதே மாதிரி லக்கணப்படி இது ஒன்றாம் இடம் உங்களுக்கு பத்தாம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் தொழிலில் ஒரு வளர்ச்சியின்மையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வளர்ச்சி அடையும் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி இது ஒன்பதாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் ஆறாம் இடம் ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் லக்னப்படி பதினொன்று காலபுருஷன் அடிப்படையில் எட்டு உங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்தா அந்த கருத்து வேறுபாடு நிவர்த்தி அடையும் கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடு வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் லாப லாபத்துல கவனம் இருக்கணும் பதினொன்று எட்டு திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி இது ஒன்று காலபுருஷனுக்கு பத்து ஸோ உங்கள் தொழிலில் இப்போ நல்ல கவனம் செலுத்துனீங்கன்னா அஞ்சுங்கிற அதிர்ஷ்டமும் ரெண்டுங்கிற வருமானமும் இது கால உங்கள் லக்கணப்படி அஞ்சு காலபுருஷன் நடிப்பில் ரெண்டு நல்ல ரெட்டிப்பு வருமானம் அதிர்ஷ்டத்தில் வருமானம் வரக்கூடிய காலம் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி மூத்தவங்க ஏஜ் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க உங்களுக்கு வயசில் மூத்தவங்களுக்கு ஒரு விபத்தோ ஒரு வழக்கோ ஒரு சர்ஜரியோ வர்றதுக்கான காலம் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா விருச்சிகம் வந்து முண்டை நேஸ்டாலஜியில் கல்ஃப் கண்ட்ரி ஸோ கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க அதிர்ஷ்டம் கிடைக்குமானா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த மகர் லக்கண நண்பர்களுக்கு சுப வீடுகளையும் மறைமுகமாக ரெண்டு அசுப வீடுகள் ஆறு எட்டு கன்னி வந்து காலபுருஷனுக்கு ஆறு உங்கள் லக்கணம் அதே மாதிரி விருச்சிகம் காலபுருஷனுக்கு எட்டு ஸோ ஒரு மறைமுகமான ஒரு சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய காலம் மற்றபடி உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகளால் ஒரு முன்னேற்றம் அபிவிருத்தி குழந்தைகளுக்கு வேலைக்கு போகலாமானா போகலாம் ஸோ அஞ்சாம் உங்கள் லக்கணப்படி அது அஞ்சு காலபுருஷனுக்கு ரெண்டு குழந்தைகள் மூலம் நல்ல ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டு ஷேர் மார்க்கெட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு ஸோ இந்த கன்னியா லக்கண அன்பர் இந்த மகர லக்கண அன்பர்களுக்கு மகரலக்கண அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்